அடுத்த கொஸ்டின் பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் டூ, சப்டிவிஷன் ஒன்னு. இதில் வந்து லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது டினாமினேட்டரில் நோ ரூட் அட்டார், பட் இதில் வந்து ரூட் இருக்குது. இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தது வந்து கீழே வந்து ரூட் அப்படின்னு வரல, இப்போ வந்து ரூட் அப்படி வருது. அப்போ இதை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இதை என்ன போடணும் நம்ம இன்டெக்ரல், இந்த இடத்துல வந்து டிஎக்ஸ் வந்து போட்டுக்கோம். நவ் வி ஆர் கன்சிடரிங் எதை எடுக்கணும், டூ எக்ஸ் பிளஸ் ஒன் இல்லையா, என்ன இருக்கோ அந்த நியூமரேட்டர் வந்து நம்ம எடுத்துக்குவோம். அதாவது இந்த தொகுதி இருக்குல்ல, இந்த தொகுதியை எடுத்து எழுதிக்கணும். கொஞ்சம் ஃபாஸ்டாக செய்யலாம். ஸோ ஏ பிராக்கெட் டி பை டிஎக்ஸ் ஆஃப், நமக்கு இந்த டினாமினேட்டர் என்ன இருக்குது, இந்த ரூட்டை விட்டுட்டு மீதி எழுது, நைன் பிளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி. இதுதான் எல்லா சம்லையும் நம்ம எழுதக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டெப்பு. இப்போ வி வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ டூ எக்ஸ் பிளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ பிராக்கெட், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, நைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆயிடும், ஜீரோ. தென் ஃபோர் எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஃபோர் பிராக்கெட் ஒன், எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டூ எக்ஸ். ஸோ யூ ஆர் ரைட்டிங் ஃபோர் தென் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் பி, டேக் ஃபோர் ஏ இன்சைட் இந்த, ஸோ ஃபோர் ஏ தென் மைனஸ் டூ ஏ எக்ஸ் பிளஸ் பி, ரைட் இன் ஆர்டர் மைனஸ் டூ ஏ எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஏ பிளஸ் பி, இந்த இடத்துல டூ எக்ஸ் பிளஸ் ஒன்று. ஸோ இங்கே என்ன பண்ணலாம், ஈக்குவேட்டி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் எக்ஸின் கெழு, என்ன பண்ணணும், சமப்படுத்த, எக்ஸின் கெழுவை சமப்படுத்த. ஸோ இங்கே என்ன வரும், இங்கே டூ எக்ஸ், இங்கே வந்து மைனஸ் டூ ஏ, அப்போ டூ டூ கேன்சல். ஸோ ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், பி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஜஸ்ட்டு கண்டிப்பாக இப்படி ஒரு ரவுண்டு போட்டுக்க, அப்போ அது போக மீதி இருக்கிறத எடுத்துடுறோம். மீதி என்ன இருக்குது, ஃபோர் ஏ பி ஈக்குவல் டு ஒன், ஏவோட வேல்யூ மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஃபோர் பி ஈக்குவல் டு ஒன், ஸோ பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை ஃபோர். ஏ வேல்யூ பி வேல்யூ கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சம் வில் பி கரெக்டு. ஸோ இட்ஸ் ஒன் பி ஈக்குவல் டு ஃபைவ் வருது, இந்த மைனஸ் டூ ஏ எக்ஸு, b value is coming 5, so minus 2ax, இங்கே என்ன b இருக்குது, இந்த இடத்துல 4a இருக்குது, இங்கே 4a plus b, sorry 4a plus b க்கு நான் 4ab அப்படின்னு எழுதிட்டேன். ஸோ இங்கே ரைட்டி 4a plus b, so 4a plus b equal to 1, so minus 1 plus b equal to 1, which implies b equal to 5. So a value, b value கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இந்த வேல்யூ வச்சு இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ கொஸ்டின் வந்து ஐ நினச்சிக்க, ஈக்குவல் டு இன்டர்னல் ஆஃப் டூ எக்ஸ் பிளஸ் ஒன், இந்த டூ எக்ஸ் பிளஸ் ஒன்னுக்கு பதிலாக தான் இதெல்லாமே எழுதுகிறோம். இட்இஸ் ஏ பிராக்கெட் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் பி பை இங்கே ரூட் ஆஃப் நைன் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், இந்த இடத்துல டி எக்ஸு, அந்த டூ எக்ஸ் பிளஸ் ஒன்னை நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏ வேல்யூ மைனஸ் ஒன், ஸோ மைனஸ் ஒன் தென் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் தனித்தனே எழுதுகிறோம், தென் ரூட் ஆஃப் நைன் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், தென் பி வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், ஃபைவ் பை ரூட் ஆஃப் நைன் மைனஸ் ஃபோர் இந்த எக்ஸ் ஸ்கொயர், இங்கே டிஎக்ஸ் வந்து தனித்தனியாக நம்ம போட்டு எழுதிக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம், மைனஸ் இதை ஐ ஒன் பிளஸ் இந்த ஃபைவ் அப்படியே வெளியே எடுத்துட்டீங்கன்னா ஃபைவ் ஐ டூ, இந்த ஃபைவ் வந்து வெளியே எடுத்துட்டு கூட எழுதிக்கலாம். ஸோ ஐ ஒன்னும் ஐ டூவும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வி வாண்ட் டு ஃபைண்ட் ஐ ஒன், அப்போ இங்கே ஃபோர் மைனஸ்
2x by root of 9 minus 4 minus x square இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த இதை வந்து சம் டி அப்படின்னு எடுத்துக்கோ. 9 minus 4x minus x square minus x square இதை சம் டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணினா இது என்ன ஆயிடுது, ஜீரோ. ஸோ மைனஸ் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு டி டி. இங்கே ப்ளஸ்ஸா மைனஸா கொஸ்டினில் ப்ளஸ்ஸே நான் மாற்றிட்டேன் பாருங்க. இதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல கண்டிப்பாக மைனஸ் வரக்கூடாது, இது இருந்தால் தான் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ்னு வரும். ஸோ இந்த இடத்துல இங்கே இன்டெக்ரல் இருக்குது, இங்கே டிஎக்ஸ் இருக்குது. இப்போ ரவுண்ட் பண்ணுறது பாரு, இந்த ரவுண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அப்படியே யூ கேன் சப்ஸ்டிடியூட் டிடி இல்லையா. அப்போ இதுக்கு பதிலாக என்ன போட்டுக்கிறோம், டிடின்னு போட்டுக்கிறோம். தென் ஒன் பை இது வந்து டி அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ வாட் இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் ஒன் பை ரூட் எக்ஸ் டிஎக்ஸ், இது என்னது பவர் ஆஃப் பவர் ஆஃப் மேலே போனால் எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப். நமக்கு இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப் என்ன, மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஒன் தென் மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஒன். அப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ் பவர் ஆஃப் பை இந்த இடத்துலையும் ஆஃப் அப்படின்னு வரும் இல்லையா. அப்போ டூ ரூட் எக்ஸ் டூ ரூட் எக்ஸ் இவ்வளோ ஸ்டெப்பு வேண்டியதில்லை, அப்படியே டைரெக்டாக நீ எப்படி போட்டுக்கலாம், டூ இன்ட்டு ரூட் ஆஃப் டி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ டீயை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். டீயை நம்ம என்னென்னு வச்சுட்டோம், திஸ் ஒன் 9 மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு வச்சுட்டோம். ஸோ டூ பிராக்கெட் இங்கே 9 மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இதுதான் வேல்யூ ஆஃப் ஐ ஒன் சொல்லி அப்படியே இருக்குது. நம்ம இந்த மைனஸ் எல்லாம் எடுக்கல, இதை மட்டும்தான் எடுத்துருக்கோம். ஸோ இந்த மைனஸ் வந்து அதோட சேர்த்து எடுக்கும். ஸோ இந்த சைடு அழிச்சிடலாம். ஸோ கியர் ரைட் ஐ ஒன் எடுத்துட்டோம், அடுத்தது வந்து ஐ டூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஐ டூ ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, ஐ டூவோட வேல்யூ திஸ் ஒன் ஒன் பை திஸ் இல்லை. ஸோ ஒன் இன்டெக்ரல் ஆஃப் ஒன் பை இதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட்டு கன்சிடர் திஸ் ஒன் இது 9 மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை எடுத்துக்க. இதில் இது அப்படியே திருப்பி எழுது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், லாஸ்ட் கிளாஸ் கூட போட்டோம் இல்லையா, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் நைன் அப்படின்னு எழுதிட்டு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் இங்கே என்ன நம்பர் வருதோ தட் யூ டிவைட் பை டூ அண்ட் மேக் இட் ஸ்கொயர். ஸோ டூ டூ ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப நமக்கு இந்த இடத்துல ஆட் அண்ட் சப்ராக்ட் ப்ளஸ் டூ இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபார்மே எழுது. லாஸ்ட் டைம் ஐ மேட் ஒன் மிஸ்டேக், அதனால் இந்த மாதிரியே எழுதிக்கேன், ப்ளஸ் டூ ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர் மைனஸ் நைன். ஸோ ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ் இது இந்த மூணையும் கம்பைன் பண்ணிக்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் டூ ஹோல் ஸ்கொயர் மறக்காமல் இந்த ப்ராக்கெட் வந்து கரெக்டாக போடணும், ஏன்னா இந்த மைனஸ் வந்து காமன் ஃபார் ஆல் எல்லாத்துக்குமே காமனாக இருக்கு. இங்கே மைனஸ் ஃபோரா, ஸோ மைனஸ் ஃபோர் மைனஸ் நைன் ஸோ மைனஸ் தேர்ட்டீன். இப்போ மைனஸை உள்ளே கொண்டு போகும், அப்போ என்ன வரும், இது 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 ப்ளஸ் ஆயிடுமா. ஸோ இப்போ இந்த தேர்ட்டீனை கூட நீ என்ன பண்ணிக்கலன்னா யூ கேன் ரைட் திஸ் அஸ் ரூட் ஆஃப் தேர்ட்டீன் ஸ்கொயர், ஏன்னா தேர்ட்டீன் வந்து நமக்கு ஸ்கொயர் ஃபார்மில் வரணும். ஸோ தட் யூ ரைட் இட் அஸ் ரூட் ஆஃப் தேர்ட்டீன் ஸ்கொயர். பிஃபோர் தட் ஐ செக் த ஆன்சர் ஃபார் தட். இந்த மைனஸ் ஃபோர் எக்ஸ் வந்து நான் இங்கே கொஸ்டினில் வந்து ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் இல்லையா, இங்கே கூட நான் மாற்றினேன் இல்லை, கொஸ்டினில் வந்து ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் அப்போ இது என்ன ஆயிடும் மைனஸ் ஃபோர் எக்ஸ். நம்ம கொஸ்டின் எடுத்து எழுதுகிறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் அப்போ இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் வரும், அப்போ இந்த இடத்துல மைனஸ் வந்துடும். ஸோ எவ்ரி திங் வில் பி சேஞ்ச். ஸோ நவ் திஸ் இப்போ இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். ஸோ ரூட் ஆஃப் தேர்ட்டீன் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர்னு வந்துச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம இந்த இதில் வந்து
விச் ஒன் ஐ டூவில் சப்ஸ்டியூட் பண்ணார். தேர்ஃபோர் ஐ டூ ஈக்குவல் டு இங்கே ஃபைவ் இருந்தது இல்லையா, ஃபைவ் அப்படியே இருக்கட்டும், ஒன் பை ரூட் இருக்கு இல்லையா, ரூட் ஆஃப் தேர்ட்டீன்ஸ் ரூட் ஆஃப் தேர்ட்டீன் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இந்த இடத்துல டி எக்ஸ். இதுக்கு நம்ம ஃபார்முலா லாஸ்ட் டைம் வந்து நிறைய ஃபார்முலா எழுதணும், அதை வந்து யூ ஷுட் ரிமைண்ட் பண்ணணும். ஸோ திஸ் ஒன் ஈக்குவல் டு இதுக்கு வந்து ஒன் பை யூ நோ இந்த ஃபார்முலா ஒன் பை ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஏ ஃபஸ்ட்டு வந்ததுன்னா யூ ரைட் இட் அஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ ஹியர் யூ ரைட் சைன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு மேலே என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் டூ பை ஏங்கிற இடத்துல ரூட் ஆஃப் தேர்ட்டீன் இல்லையா. இப்போ இதை வந்து இந்த ஸ்டெப்பில் வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். தேர்ஃபோர் ஐ ஈக்குவல் டு இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ இந்த மைனஸ் அப்படியே வச்சுக்க. இதோட வேல்யூ நம்ம ஃபைனலாக எது கண்டுபிடிச்சோம், திஸ் ஒன். ஸோ மைனஸ் டூ ரூட் ஆஃப் நைன் மைனஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இங்கே ஒரு ஃபைவ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஃபைவ் இருக்குது. ஸோ ஃபைவ் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி. இந்த ஆன்சர் கரெக்டுன்னு பார்த்துக்கலாம். Here you are writing which question we are doing. Minus 2, 9 plus அதோ அந்த ப்ளஸ்ஸே நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். 5 sin inverse x minus 2. So this one is correct. But நான் இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு மாற்றணும் இல்லையா, இங்கே நான் மாற்ற மாற்றிட்டேன். ஸோ ஹியர் ஆல்சோ யூ சேஞ்ச் இட். ஸோ இங்கேயும் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஃபோர் ப்ளஸ் டூ எக்ஸ் இல்லையா, அப்படி வந்ததுன்னா இங்கே இதாக இருக்குமே டூ எக்ஸ். எல்லா இடத்துலையும் ப்ளஸ் இருக்கா தெரியல, பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபைவ் இன்ட்டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் மைனஸ் டூ பை ரூட் ஆஃப் தேர்ட்டீன் தென் மைனஸ் டூ தென் நைன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ். இது வீடியோ ஃபுல்லாக எடுத்துட்டேன், பட் எதிர ஒரு ப்ளஸ் இங்கே தான் நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல இந்த ப்ளஸ் ஃபோர்னு வரணும், அது மட்டும் கொஞ்சம் ப்ளீஸ் கோ த்ரூ இட். தேங்க்யூ.